அனைவருக்கும் வணக்கம். இன்று இப்போ வந்து நான் வந்து எப்படி ஒரு காம்பாஸை வந்து சரியாக பயன்படுத்துகிற முறையை வந்து நான் கற்றுக்க போகிறேன். நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதும் பைசெக்டிவ் செய்யும் போதும் எல்லாத்துக்கும் இந்த காம்பாஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் உங்களுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கணும்னா அதுக்கு இந்த காம்பஸில் பயன்படுற முறை ரொம்ப முக்கியம். ஓகே, முதல்ல நம்ம பார்ப்போம். ஓகே, முறை ஒன்று. ஓகே, முதல்ல உங்கள் காம்பஸோட இந்த பகுதி கொஞ்சம் டைட்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுவே டைட்டாக இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு இங்கே இருக்குல்ல இதை டைட் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அடுத்தது முறை இரண்டு, உங்கள் பென்சில் இந்தமாரி கட்டையாக இருக்கணும். இதை விட கட்டையாக இந்தமாரி கூட இருக்கலாம். ஓகே ஓகே, ஸ்டெப் த்ரீ, இந்த பென்சில நீங்கள் இது உள்ள நுழைச்சி இது உள்ள நீங்கள் போட்டிங்கன்னா இது டைட்டாக இருக்கா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் இந்த நீடலுக்கும் இந்த பென்சிலோட லீட்க்கும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரியாக இருந்தால் தான் நீங்கள் வந்து ஒரு ஆங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது சரியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஓகே, அடுத்த முறை நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது உங்களோட கம்பாஸை வந்து மேலே பிடிச்சி ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலாக இப்படி செஞ்சால் வரும். சில பேர் கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்வீங்க, அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் இப்படி வச்சுட்டு கஷ்டப்பட்டு ஈஸியாக இப்படி செஞ்சாலே போதும், அது சரியாக வந்துடும். ஓகே, இதுதான் ஒரு கம்பாஸை சரியாக பாய்க்கிற முறை. ஓகே, இது என்னோடய முதல் வீடியோ, நீங்கள் கண்டிப்பாக இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த முறையை நான் இப்போ உங்களுக்கு பாயிண்ட் ஃபார்ம் அடுத்து இதில் காட்டுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம், டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழனுக்கு தமிழாக தான் உதவி பண்ணணும். மிக்க நன்றி.